அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஃப்ரான்ஸுடைய எலெக்ஷன் கிட்டத்தட்ட முடிய போது. மேபி இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நம்ம பரபரப்பான ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை காலை ரிசல்ட் ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். ஸோ பரபரப்பான ஐரோப்பானுடைய மிக முக்கியமான தேர்தல்களத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை, எந்த அளவுக்கான வாக்குப்பதிவுகள் போயிருக்கிறது, அதை தாண்டி ஐரோப்பாவுடைய சூழ்நிலைகள் என்ன, இந்த பக்கம் துருக்கிக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு சில விஷயங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய யுத்தம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது, நல்ல செய்திகள் வந்திருக்கிறதா, அப்படியே நம்ம உக்ரைனுடைய செய்திகளை பார்த்து இந்த வீடியோ பதிவை முடிச்சிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தோமே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள மாலை பதிவு ஆர்கே சேனல் வெளியிடமுள்ள கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் போனதுனால வெளியிட முடியல. ஸோ அப்போயே ஒரு லீவ் லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இல்லை இல்லை, நம்ம நேரில் போய் கொடுத்துடலாம், அதுதான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றனால நேர்லேயே வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நான் அந்தளவுக்கு கொஞ்சம் நெட்டே கிடைக்காத இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், சுத்தமாக அங்கே நெட்டே கிடைக்கல, அதனால் கொஞ்சம் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, உங்களுக்கு ஒரு சில காரணங்கள் சிறப்பாக இருக்கலாம், அதனால் நம்ம டைரெக்டாக என்னென்ன காரணம் என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பார் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும். அதனால் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சிடலாம். பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவை பாருங்கள், இரண்டு பக்கமும் வரும் ஹங்கேரி, அப்படியே இந்த பக்கம் போனால் துருக்கி, துருக்கியிலிருந்து இந்த பக்கம் போனால் சிரியா, ஒரு சில பகுதியில் ஒரு சில நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு கிளியர் இஸ்தான்புல் தலைநகர்லேருந்து பெரிய அளவுக்கு பார்த்துருக்காங்க. அப்புறம் புர்ஷான்னு சொல்கிறாங்க, முக்கியமான நகரங்கள்லேருந்து இந்த ஒரு பதிவு நடந்திருக்கிறதுனாங்க. நார்மலாக ஒரு சில சமயத்தில் வின் கற்கள் வந்து எரிந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப கலராக வந்து இறங்கும். பட் இன்னும் மக்கள் வந்து இல்லை இல்லை அது வந்து ஏலியன்கள் தான் வரீங்க வந்து இறங்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அமெரிக்காவை சுற்றி நடந்த அந்த ஏலியன்கள் இப்பொழுது தற்பொழுது துருக்கி பக்கமும் இந்த பக்கமும் வந்து வந்திருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் செய்திகள் வந்து இதை பற்றியும் பெருசாக ஹார்ட் ஆஃப் த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அப்படியே லைட்டாக உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே பரபரப்பாக கொஞ்சம் பேசிட்டு அந்த பக்கம் போயிடலான்றனால அந்த வீடியோ பதிவு ஒன்று காட்டணும் உங்களுக்கு. முதல் விஷயம் நம்ம துருக்கிக்கு போயிடலாம். துருக்கிக்கு அமெரிக்கா ஒரு சில நெருக்கடிகள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் துருக்கியோட செய்தியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். துருக்கி என்ன ரஷ்யாக்கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்லாம் போயிட்டு, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓலாம் போயிட்டு ரொம்ப அக்ரிமெண்ட்லாம் போடும்போதே அமெரிக்கா வந்து தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தாண்டி ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சிட்டாங்க. குறிப்பாக அதாவது துருக்கியிலிருந்து மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பிசிஎஸ் அப்படின்றது தான் ஒரு லார்ஜஸ்ட் நான் பேங்கிங் புரோக்கர். அதாவது இந்த நான் பேங்கிங் புரோக்கர் என்ன வேலை அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பங்குகளை வாங்குறது விற்கிறது தான் மிகப்பெரிய விஷயங்கள் துருக்கியில். இவங்க அமெரிக்கா கிட்ட ஒரு சில சப்சிடிஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க, இன்னும் பெண்டிங்லாம் நிறையாவும் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக துருக்கியில் இவர் எப்போ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் போனாரோ அதுக்கப்புறம் இருந்து குறிப்பாக துருக்கியோட நாணயத்திலிருந்து ரஷ்யாவுடைய நாணயத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ மாற்றுறதோ பங்குகளை வாங்குறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த அறிவிப்பு எதற்காக அப்படின்னாங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினால் எங்களுடைய பிசிஎஸ்னுடைய நிறுவனம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகள், அது இல்லாமல் எங்களோட சப்சிடிஸ் வந்து அவங்கக்கிட்ட வர்றதுனால அந்த செட்டில்மெண்ட் இன்னும் முழுசாக முடியாதனால நாங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் மாஸ்கோனுடைய இதில் அவங்களுடைய ரூபில் வந்து நீங்கள் டிரான்சேக்ஷன் பண்ண வேண்டாம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மொதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு நாடுகள் எடுக்கிற முடிவில் உள்ளே இருக்கக்கூடிய வங்கிகளும் மிக முக்கியமான நிறுவனங்களும் அதோடு சேர்ந்து பயணித்தால் தான் அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா ஈஸியாக உள்ளே போந்து தனது வேலைகளை காட்டுறாங்க. இதே மாதிரி இந்தியாவிலுமே நிகழ்ந்துருக்கிறது. இந்தியாவில் என்ன நிகழ்ந்துருக்கிறதுன்னா, குறிப்பாக ஐசிஐசிஐ போன்ற வங்கிகள்லாம் வந்து கொஞ்சம் தடைகளை தவிர்ப்பதற்காக ஒரு சில ஐசிஐசின்னு சொல்ல முடியாது, அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில தனியார் வங்கிகள் அமெரிக்காவுடைய பொருளாதார தடையை நம்ம தவிர்க்கணுன்றதற்காக ரஷ்யாவுடைய ரூப்பில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற தகவலும் வெந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது ஏன்னா இவங்க எல்லாமே வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த மிரட்டல்கள் நார்மலாகவே இருக்க தான் செய்யும், திடீர்னு தடை வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரியான மிரட்டல் நேரடியாக இரடகனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஸாட்டம் அப்படின்றது வந்து அவங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து
எந்தெந்த நாடுகிட்ட ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டில் அவங்க பவர் ப்ரொடக்ஷன் வந்து பவர் பிளான்ட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் துருக்கியில் உருவாக்கி கொடுக்குறாங்க ரஷ்யா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்தக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ, எந்தெந்த நிறுவனங்கள் இணைகிறதோ, அந்த நிறுவனங்களோட ஒட்டுமொத்த ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணுறது, அவங்க மற்ற நாட்டோட நிறுவனங்கள் இருந்தாங்கன்னா அதை மொத்த ஃபண்டையும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான என்ன அஜால் குஜால் வேலைகளை பண்ண முடியுமோ அனைத்து அஜால் குஜால் வேலைகளும் பண்ணிட்டாங்க. அதற்கு இந்த பக்கம் ரோஸாட்டம் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சீஸ் பண்ணாலும் அந்த நிறுவனத்தை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு நிறுவனம் பல தடைகளை தாண்டி இந்த அணு உலைகளை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, நாங்கள் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லைன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து துருக்கிக்கு வந்து கொடுக்கப்படுகிறதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு மேஜர் விஷயத்தை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். குறிப்பாக மாலி, பர்கினோ ஃபேஷோ, நைஜர் ஃப்ரம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாஹல் கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மூன்றும் சேர்ந்து சாகல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா புகைப்படத்தில், மாலி, பர்கினோ ஃபேஷோ, நைஜர், இவங்க மூணு பேர் சேர்ந்து ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இணைந்து தீவிரவாதத்தை அழிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம். ஏன்னா தனித்தனி நாடுகளாக போராடணும் அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா இப்போ பர்கினோ ஃபேஷோவில் இருக்கக்கூடிய அதே தீவிரவாத இயக்கங்கள் மாலிலையும் கொஞ்சம் இருக்காங்க, நைஜீரியலும் இருக்காங்க. நம்ம தனித்தனியாக நாடுகள் போராடுறனால தான் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இனி மூன்று நாடுகளும் இணைந்து ஒரே நேரத்தில் இராணுவத்தில் களத்தில் இறங்கி தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அது வேறு லெவலில் வளரன்றதுக்காக. அதே இல்லாமல் தொடர்ந்து பர்கினோ ஃபேஷோவுக்கும் மாலிகளெலாம் வந்து ரஷ்யாவிலேருந்து ஒரு சில ஆயுதங்கள் வரப்பட்டதுனால ஏற்கனவே இவங்க தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி ஒரு சில அச்சுறுத்தலை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூன்று நாடுகளோட இணைப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடாக இணையும் பட்சத்தில் மீண்டும் ஆப்பிரிக்க நாடுகளோட பலம் கொஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க பிரிந்திருக்கிற வரைக்கும் தான் இப்போ ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் உள்ளே இருந்து அவங்களுடைய இராணுவ வீரர்கள் பெரிய அளவுக்கு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே தோத்துனாங்கன்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டோம்ல நம்ம. அது இல்லாமல் ஃப்ரான்ஸில் பார்த்தோன்னா ஒரு தங்க சுரங்கம் கூட இல்லை, ஆனால் வெளியில் இன்றைக்கி செகண்ட் அளவுக்கான தங்கத்தை இருப்பு வச்சுருக்காங்களா இல்லையா. இந்த மாதிரியான நாடுகள் தனது அடிமையாக பயன்படுத்தி அங்கே கொள்ளையடிச்சிட்டு போன தங்கங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கள. ஸோ அந்த ஒரு நிகழ்வும் நம்ம பார்த்துடலாம் நம்ம. அதே போல் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரான்ஸோட எலெக்ஷனை பேசிட்டு நம்ம மாற்ற விஷயத்தை போயிடலாம். குறிப்பாக ஃப்ரான்ஸோட எலெக்ஷன் மிட் டேன்னு அப்படின்னா பாதி 24 மணி நேரத்தில், குறிப்பாக பாதி நாள் கடந்த அந்த ஓட்டுப்பதிவில் ஆல்மோஸ்ட் அதாவது 26.6% அளவுக்கான ஓட்டுப்பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்காங்களாம். இதே இதற்கு முன்னாடியெலாம் பார்த்தோம் அப்படின்னா 2022 கூட 19% பக்கம்தான், ரொம்ப குறைவான 19%ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரலாக கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன பண்ணப்படுதுன்னா, 1981 தான் இந்த அளவுக்கான மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக ஓட்டு பதிவு பண்ணாங்களாம். அப்போ 1981 அப்புறம் இப்போ தான் மிகப்பெரிய அளவுக்கான அந்த மக்களுக்கான ஆர்வம் வந்திருக்கிறது. அப்போ நிறைய எப்பயுமே பர்சன்டேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நேச்சுரலாகவே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்களுடன் கிட்ட ஒரு எழுச்சி ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டில் ஃப்ரான்ஸோட ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா லாஸ்ட் நம்ம ஃபேஸ் ஒன் எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம்னா, ஃபேஸ் ஒன் எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கான ஓட்டிங் டர்ன் ஓவர் இதுவரை இல்லாத அளவுக்கான டர்ன் ஓவர் இருந்தது, இப்பயும் அதிக அளவுக்கான டர்ன் ஓவர். கிட்டத்தட்ட ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரியன் லீபென் அவர்கள் என்ஆர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் ரேலிக்கு வந்து 32% ஓட்டுப்பதிவுகளும், மேக்ரான் பார்ட்டிக்கு வந்து 27% ஓட்டுப்பதிவுகளும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரலாக ஒரு 55% பக்கமாகக்கான ஓட்டுப்பதிவுக்கு மேலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம 2-3 விஷயத்தை பார்த்துடலாம். தேர்தல் ரிசல்ட் நாளை காலையில் வர்றதுனால மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய கடைகள், ஸோ எந்த விதமான சூழ்நிலை ஏற்படுறதுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வீச்சு போன்ற பெரிய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தனது கடைகளை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இது முக்கியமான சம்பவம் ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, 30,000 மேற்பட்ட காவல்துறையை வந்து முக்கியமான பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு சில பகுதிகள்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக, ஏன்னா ரிசல்ட் வரும்போது ஏற்கனவே 1st அனுபவிச்சிட்டாங்க. அதாவது ஃப்ரான்ஸ் முழுசும் கிடையாது, ஒரு சில பகுதியில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் டாப்பிக்கில் வேணாண்டு போட்டிருக்கலாம் ஃப்ரான்ஸ் பற்றி எரிக்கிறது, ஆனால் நான் ஃப்ரான்ஸ் முழுவதும் போராட்டங்கள் இல்லை,
ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்ல வரேன். அதே மாதிரி கடைகளும் அப்படின்னா முக்கியமான வீதிகள் முக்கியமான பகுதிகளை மட்டும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, மரியன் லீப்பன் அவர்களை வீழ்த்துவதற்காக இன்னும் இரண்டு கட்சிகள் வந்து மேக்ரானுடன் அவர் இணைஞ்சிருக்கிறாங்க செகண்ட் ரவுண்டில், ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட. சரி, மூன்று கட்சிகளோட மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, இவங்க மரியன் லீப்பன் அவர்கள் வந்து நாங்கள் டேக்ஸ் வந்து கட் பண்ணுறோம், கேஸ் பெட்ரோல் ஆயிலுக்கு எல்லாத்துக்கும், அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து நாங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறோம், யூரோப்பியன் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் லோயர் பண்ண போகிறோம், நேஷனல் ரூரல் ஹெல்த் கேரை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், கிரிமினல் ட்ரான்சாக்ஷன் வந்து அதிகமான அளவுக்கான டஃப்பாக கொடுக்க போகிறோம், அப்புறம் வந்து இமிக்ரேஷன் இதுதான் வந்து பெரிய அளவுக்கு காணும்னு அகதிகள் உள்ளவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு டைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் அவங்க தான் செகண்டில் இருக்காங்க, அவங்களுமே நாங்கள் பெரிய அளவுக்கான அந்த ஃபியூல் அண்ட் ஃபுட்டுக்கான வரிகளை குறைக்க போகிறோம், வேஜஸ் வந்து 1600 ஃப்ரான்ஸோட மதிப்பில் யூரோவில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஃபர் டேவுக்கு, வெல்த் டேக்ஸ் கொண்டு வர போகிறோம் மட்டுமா சொல்லியிருக்காங்க. மேக்ரான் அவர்கள் ஏற்கனவே ஆளுங்கட்சி இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக தான் கொடுக்க முடியும், ஏன்னா அவங்கள மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் மரியன் லீப்பன் அவர்கள் தடுப்பதற்காக இரண்டாம் இடத்துலேயும் மூன்றாம் இருக்கக்கூடிய கட்சிகளும் பெரிய அளவுக்கு இணைந்திருப்பு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாம் தாண்டி பெரிய வெற்றி பெறுவார்கள், பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி எந்த அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சமீபத்தில் ஐரோப்பாவை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர் யாருன்னா ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் தான். அந்த பார்ட்டியில் குறிப்பாக அவர் ஃபார் ரைட் விங்குக்குனே ஒரு தனி பார்ட்டி உருவாக்கி ஒவ்வொருத்தரும் இணைஞ்சிட்ருக்கிறார் இல்லையா, அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடணுனால பெல்ஜியம் பார்ட்டி வந்து நாங்கள் மிக்ஸ் ஓர்பன் அவர்கள் கூட ஜாயின் பண்ணுறோன்னு இருக்காங்க. பெல்ஜியம் மட்டும் இல்லை, பெல்ஜியம் பார்ட்டியான வில்லியம்ஸ் பீலன் அப்படின்ற ஒரு பார்ட்டியும், அதுக்கப்புறம் ஆஸ்திரியானுடைய ஃப்ரீடம் பார்ட்டி, செக் ரிப்பப்ளிக்கோட ANO, டச்சினுடைய PVV, போர்ச்சுகலுடைய சீக்கா, அப்புறம் வந்து ஸ்பெயினுடைய வாக்ஸ், அப்புறம் டென்மார்க்குடைய பீப்புள்ஸ் பார்ட்டி, அப்புறம் ஃப்ரான்ஸினுடைய ஆரியன் பார்ட்டி, நேஷ்னல் NR பார்ட்டி, அப்புறம் இத்தாலியனுடைய லீக், இவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக நாங்கள் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன், அவங்களோட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இரண்டு நாளில் மூன்று நாளில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பற்றியா, ஒரே ஒரு ஒத்த விசிட்டு அங்கே ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார் ரைட்விங்கெல்லாம் வந்து அழகாக லட்டு மாதிரி ஓடி இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஃப்ரான்ஸினுடைய தேர்தலில் வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த பக்கம் மாறும் பட்சத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் வாரில். இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் இது மேஜர் ரோலாக இருக்குது. ஸோ எல்லா நாடுகளும் நாட்டில் உள்ள ஃபார் ரைட்விங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க யூரோப்பியனில். இதில் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்த பாருங்கள், அசர்பைஜான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமிட் ஒன்று நடத்துகிறாங்க இன்று, அதுலேயும் போயிட்டு விக்டர் ஓர்பன் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு, கலந்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு அசர்பைஜானுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வளர்த்த போகிறோம்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஐரோப்பாவோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே அங்கே அர்மீனியா கிட்ட வளர்த்திட்டு இருக்காங்க, அர்மீனியா கிட்ட ஃப்ரான்ஸ் வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறன்னு இருக்காங்க, சமீபத்தில் அமெரிக்கா கூட அர்மீனியாவில் போயிட்டு நாங்கள் அணு உலைகளை அமைக்க போகிறோம்னு சொல்லி பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு அசர்பைஜான் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷாக்கெலாம் வாங்கப்போ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஐரோப்பாவுக்கு என்ன இருக்கையோ, யாருப்பா இவர், இவர் பாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நம்ம வேண்டாத விரோதிகிட்டலாம் போய் நேராக போய் பேசுகிறாரு, என்ன என்ன நடக்குதுங்க, இல்லை நம்ம ஐரோப்பாவில் வாழ்கிறதா இங்கேயாவது போயிடுறதா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறார். அதனால் விக்டர் ஓர்மன் அவர்கள் வந்து ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம யார் யாரெல்லாம் நம்ம எதிரின்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நிறுத்துறாங்களோ நேராக அங்கேயே போய் பார்க்குறாரு, இல்லை இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் போய் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு பற்றியா இவர் தான். ஸோ சிறப்பான வேலைகளை சேர்ந்து கொண்டிருக்கிறார், இனி பல சம்பவங்கள் அரங்கேறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நம்ம நேராக இப்போ இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம். ஆக்சுவலாக இஸ்ரேல் இன்றைக்கி காலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய போராட்டம், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. வேண்டும் வேண்டும் பதவி விலக வேண்டும் நெதன்யாக அவர்கள், வேண்டும் வேண்டும் தேர்தல் வேண்டும், மீண்டும் எங்களுக்கு தேர்தல் வேண்டும்னு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவரான யார் லாபிட் அவர்களும் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு நிச்சயமாக அம்மாசோட பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் அமைதி நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்க, ஸோ போதும் சீஸ்பேரை கொண்டு வாங்க அப்படின்றக்கான நிலைப்பாடு. இதற்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சில தாக்கத்தையெல்லாம் கொடுத்தாங்க, ப்ரெஷருமே கொடுத்தாங்க. பட் இந்த டைம் வந்து எதிர்கட்சியிலுமே ஓடி வந்துட்டாங்க, இல்லை இல்லை வாறு நிறுத்துங்க போதும் சமாளிக்க முடியலன்னு இருக்காங்க. நிறைய காரணங்களை சொல்லலாம். இன்று காலையில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹெஸ்பல்லா தரப்பிலிருந்து 150 ராக்கெட்டுக்கு மேலே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க, குறிப்பாக மவுண்ட் மிரான் அப்படின்ற ஒரு பகுதியில். மவுண்ட் மிரான் அப்படின்ற ஒரு
உளவு தகவல்களை சேகரிக்க வழி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டு ஸ்டேஷனே வந்து பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கண்ட்ரோல் பேஸ் ஏர் கண்ட்ரோல் பேஸ் வந்து டோட்டலாக எரிஞ்சிருச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் வந்து இரண்டு மூன்று தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் பரபரப்பாக இருக்கிறது கொஞ்சம் கூட பதற்றம் குறையவே இல்லை. லைட் பேச்சுவார்த்தையில் என்ன லைட்டாக ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அமாஸ் தரப்பில் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அதாவது என்னெல்லாம் பண்ணுறோம் சீஸ்பயரில் எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. பட் இஸ்ரேல் தரப்பில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்னும் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி வரணும் ஒரு சீஸ்பயரை கொண்டு வந்துட்டு அப்போ திடீர்னு ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 25 நாளில் தாக்குதல் திரும்பி தொடங்கிட்டாங்க. அதனால் இந்த டைம் எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க, மற்ற ஒரு நாடு மட்டும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இழுபறிகள் அதில் நின்றுட்டுருக்கு. பட் அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தாக்குதலும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காசா பகுதிக்குள்ளே இன்றுமே வந்து முக்கியமான ரெஃப்யூஜி கேம்ப் மீதெல்லாம் தாக்கல் நடத்தியிருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா, இன்றைக்கி கிரீமியா பகுதியில் நீங்களே வரைபடத்தில் பாருங்கள், இன்று அப்படின்னா ஜூலை 5லிருந்து 6ஆம் தேதி இந்த ஒரு 1.5 நாள் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிமியா பகுதியை தாண்டி ரஷ்யானுடைய நிலைகள் மீது பெரிய தாக்குதல். ஒன்றுன்னு போட்டிருக்க பாருங்கள், இந்த கடைசியில் ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடம் வந்து ரஷ்யாவுடைய டேங்க் வந்து அந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. ரெண்டுன்றது வந்து ஆயில் டேங்க் வந்து இன்னும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இதுவரை பற்றி எரிந்து கொண்டு ஜூலை 6லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ கிரீமியாவை தாண்டி பெரிய அளவுக்கான தாக்குதல், ஒரு சில தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாகவும் ஒரு சில தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ட்ரோன் தாக்குதலிருந்து நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் மூலியமாகவும் ஒரு சில தாக்குதலை முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைன் தரப்பிலிருந்து. ஸோ உக்ரைன் தொடர்ந்து விடாபடியாக கிரிமியா பகுதியை ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க, அதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே தரப்பில் உக்ரைன் தரப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் SU-25 ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அது இன்று சுட்டு வீழ்த்தி வெறிகுண்டு வேங்கையாக மாறிவிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க, குறிப்பாக ரஷ்யானுடைய லார்ஜ் அதாவது வரோனிஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த வரோனிஸ் ரீஜியனில் ஆயுத குடோன்களை நாங்கள் தாக்குதல் நடத்தி அழித்து விட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கி இருக்கிறோம், இதுவரை எரிந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ரஷ்யானுடைய ஒரு மிக முக்கியமான ஏர்ஃபீல்டு அதாவது கிரிவோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிரிவோ ரீஜியனில் பெரிய தாக்குதல் அவங்களோட ஓடுதளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பட்டு ரஷ்யா தரப்பில் இல்லை சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை எங்கள் பேட்டரி ஹவுஸ் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, முக்கியமான பகுதியில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அந்த பகுதியில் நிலைப்பாடுகள் இருக்கும்போது நேற்றைய ஒரு விஷயத்தை பார்த்தோம் நம்ம, அவங்க உக்ரைனுடைய ஓடுதளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்ட போர் விமானங்கள் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. ரொமானியானுடைய எல்லை பகுதி, நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவில் ரொமானியானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, இந்த எல்லை பகுதி நார்மலாக எப்படின்னா உக்ரைனுடைய மக்கள் அகதிகளாக அந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்துடுவாங்க நார்மலாக. இப்போ தான் சமீப காலமாக இந்த வெர்கவா ராதான்ற ஒரு ஆப்ரேஷனை தொடங்கி கட்டாய இராணுவ பயிற்சி முன்களத்து கட்டாயமாக செல்லும்னு சொன்னாங்களோ, அப்போ இருந்து நிறைய அகதிகள் வந்து அந்த ஆற்றுல நீந்தி இந்த பக்கம் ஏறி வராங்களாம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போடுப்பா கம்பு வேலின்னு போட்டு அதுக்கு கரண்ட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்களாம். மக்களே வந்தீங்கன்னா முடிச்சிடும், மரியாதையாக உங்கள் நாட்டுக்குள்ளே போய் சண்டை போடுங்க, என்ன பழக்கம் அது, ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு, நீரில் என்ன விளையாட்டு, அது எங்கள் நாட்டிலேருந்து ஏன் விளையாடுகிறீர்கள், உங்கள் நாட்டில் சென்று முன்களத்திலே விளையாடுன்ற அளவுக்கு வந்து ரோமானியா வந்து பயங்கரமான கொஞ்சம் வார்னிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரெக்வஸ்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க ரோமானியா, போப்பா உங்கள் நாட்டை காப்பாற்றுங்க, ஏன்ப்பா இங்கே வரீங்க, நீங்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றினாதான் எங்கள் ஐரோப்பா காப்பாற்ற முடியும், நீங்கள் எங்களுக்காக தான் போராடுறீங்க, அதனால் போங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்காங்க. அதே போல் ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து ரஷ்யா கொஞ்சம் செக் வச்சுருக்காங்க, குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் இந்த போர் நடக்கிற சமயத்தில் ஒரு 25 VPN என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட எந்தெந்த லொக்கேஷன் என்னெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதன் மூலிமா ஒரு சில திலாலங்கடி வேலைலாம் பண்ணியிருக்காங்க, சம்டைம்ஸ் தாக்குதல் நடத்துறத கூட யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி ரஷ்யா குற்றச்சாட்டு சொன்னோடனே ஒரு பெரிய ஹப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அரசாங்கம். கிட்டத்தட்ட எந்தெந்த ஹேப்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த ஹேப் உடனடியாக கிட்டத்தட்ட நம்ம லிஸ்ட்டு கொண்டு வந்து 25 VPN வந்து டோட்டலாகவே பேன் பண்ணுறோன்னு இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் ஃபோனை ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணுங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி வந்து ஃபைனல் லிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. இது அடுத்த ஒரு சிக்கல். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம 2-3 விஷயங்களை பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா யாரெல்லாம் அதிகமாக உதவி செஞ்சுருக்காங்கன்ற லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா,
உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 11.2 பில்லியன் அளவுக்கான உதவிகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. இது வந்து 2022லேருந்து சொல்கிறாங்க. அடுத்து இஸ்ரேலுக்கு 3.3 பில்லியன் அளவுக்கான அமெரிக்க டாலர். ஆப்கானிஸ்தான் பிஃபோர் தாலிபன், அதாவது அவங்க வெளியேறினாங்க இல்லையா, அதற்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் 1.9 பில்லியன் அளவு பண்ணியிருக்காங்க. அடுத்து எத்தோப்பியா 1.7, எகிப்துக்கு பார்த்தோன்னா 1.4, ஹேமனில் 1.3. ஹேமனில் நோட் பண்ணிக்கோங்க, எமினி அவதிகள் அந்த பக்கம் ஹேமன் இருக்காங்களே, பெரிய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஜோர்டன், சவுத் சூடான், நைஜீரியா, சிரியாவுக்கு 842 மில்லியன் அளவுக்கு உதவி. இல்லை இவங்க தான் வந்து அமெரிக்காவுடைய பிக்கஸ்ட் டோனர்ஸ். இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சு ஜனநாயகத்தை மலர வைப்பதற்கான உதவிகளை செய்திருக்கிறார்கள்னு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஈரான் 2 மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட்லேருந்து ஒரு ஈரானுடைய ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட்டை எடுத்தனா நீங்கள் ரஷ்யானுடைய மணியை கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போடுற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய மேஜர் சேஞ்சஸ். ஸோ ஒட்டுமொத்த ஈரானுடைய நாடும் கிட்டத்தட்ட ரஷ்யானுடைய அமௌண்ட்டை அங்கீகரித்து இந்த நாட்டிலே வந்து தனது பணப்புழக்கத்தையும் கொண்டு வர போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்சஸ் ஈரானுக்குள்ளார, இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பூஸ்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் ரஷ்யாவுக்கு பிக்கஸ்ட் பூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ரீசெண்டாக முந்தா நேற்று கூட ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பொருளாதார தடையினால் 100%ல 150%க்கு மேலே ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது, வீழவில்லை. மாற்றாக நம்ம நாட்டுடைய குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் ஏற்பில் நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம. அதே ஈரானில் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி மிகப்பெரிய சம்பவம் ஒன்று, அவங்களுடைய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க, டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் திடீரென்று விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பேந்தர் அபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பேந்தர் அபாஸ் பெரிய அளவுக்கான ஒரு ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட மூழ்க போகிற கண்டிஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 அதில் வேலை செய்ய மாலுமிகள் வந்து இருந்து போனதாக சொல்கிறாங்க. இது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்புலேருந்து. அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டாக நிச்சயமாக வேறு ஏதாவது சம்பவமானு சொல்லிட்டு உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை மொசாத் வந்து உள்ளே ஏதாவது வேலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு நாங்களே வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே ஈரானுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சம்பவம்னா கூட ஒரு மொசாத் வந்து உள்ளடி வேலை செஞ்சுருக்கோன்ற ஆங்கிலே வந்து அவங்க பார்க்க தாங்க செய்வாங்க. ஸோ ஃபைனலாக ஓரளவுக்கான அந்த தகவலை முடிச்சுட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஈரானில் ஃபைனல் என்னென்னா, அமெரிக்க டாலரை முழுமையாக தனது ட்ரேட்லேருந்து தூக்கிட்டு நாங்கள் ரஷ்யானுடைய ரூப்பில் கொண்டு வரோம், இல்லை என்றால் சீனானுடைய நாணயத்தை கொண்டு வரோம், யுவானை கொண்டு வரோன்ற மாதிரியான ஃபைனல் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேனல், நன்றி, வணக்கம்.